நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிரிக்க சிந்திக்க இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தோட உங்கள் முன்னாடி நான். சின்ன வயசுலேருந்து நம்ம அடிக்கடி கேட்ட விஷயந்தான், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கேட்டிருப்பீங்கல்ல, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. ஏதாவது அம்மா சொல்லுவாங்க, நம்ம அவங்க சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க. நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்து உடம்புக்கு நல்லதுமா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, உடனே நம்ம வேணாம்னு சொல்லுவோம். அம்மா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க. இதை கேட்டு 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 புளிச்சு போயிருக்கோம். பட் சின்ன வயசில் எனக்கு தோணும், எதுக்குடா அடிக்கடி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்கிறாங்க, கழுதைக்கு எதுக்கு கற்பூர வாசனை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனால் கேட்க பயம், கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பெல்லாம் புண்ணாக இருந்திருக்கும், அடி பின்னி எடுத்துருவாங்க. சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், உனக்கு வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி வேறு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாட முடியாது. ஏதாவது சொன்னால் உடனே அவங்க திரும்ப க்வெஸ்சன் கேட்குறாங்க, கழுதைக்கு எதுக்கு கற்பூர வாசனை தெரியணும், வாட் இஸ் அ நீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என் பையன் கேட்டோன்னா எனக்கு தோணுச்சு, அட அட்லீஸ்ட் இப்போயாவது கண்டுபிடிப்போமே, நம்ம கூகுள் குரு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தட்டி விட்டு எதுக்கு இந்த பழமொழியை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சா ஒரு அருமையான விஷயங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழுங்கிறது ஒரு அரிய வகை கோரை புல்லுங்க. அந்த புல்லில் பாய் நெய்யும் போது நேச்சுரலாகவே இயற்கையாகவே கற்பூர வாசனை வருமாங்க. உங்களுக்கே தெரியும், பழைய காலத்துலலாம் வந்துட்டு ஒரு கட்டிலோ மெத்தையோ படுக்கிறதுக்கு கிடையாது, கீழே தரையில் பாய் விரிச்சு தான் படுத்து பழக்கம் எல்லாருக்கும். அப்போ குழந்தைங்களை வந்துட்டு கீழே படுக்க வச்சுட்டு பெற்றோர்கள் பயந்துட்டுருக்கணும், ஐயோ பாம்பு பள்ளி பூரான் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அரிய வகை கோரைப்புல், அதாவது கழுங்கிற கோரைப்புல்ல பாய் நெஞ்சு அதில் வந்து பசங்களை படுக்க வச்சோன்னா பாம்பு தேள் பூராம் போன்ற விஷக்கிருமிகள் எதுவுமே வந்துட்டு அவங்கள அண்டவே அண்டாதாங்க. அதில் இன்னொரு ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இந்த வகையான பாயில் வந்து படுக்கும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சி ஜாஸ்தி ஆகிடுமா. ஸோ கோடை காலங்களில் என்னாகும்னா வெப்பத்தினால் ஏற்படுற அந்த காய்ச்சல் போன்ற அரிய வகை நோய்களே நம்மளை அண்டவே அண்டாதாங்களாம். ஸோ இவ்வளோ ஒரு அருமையான விஷயம்ல, இதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அதை ஒரு பழமொழியாக கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் படுக்கும்போது நம்ம வந்து உறக்கத்திலேயே நம்மளோட நாசி துவாரங்கள் வழியாக வந்துட்டு இந்த கற்பூர வாசனை உள்ளே போகுமா, அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது போல். ஸோ இதை இவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்து முடிச்சிட்டாங்க பாருங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த பழமொழியை கரெக்டான இடத்துல கரெக்டான நோக்கத்துக்காக நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அரிய விஷயங்களை நாமளும் ஃபாலோ பண்ணி பயனடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறிய கதையோடையோ துணுக்கோடையோ உங்களை சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம், டேக் கேர்.